சிறப்பும் தேர்திருவிழாவும் நல்லூர் கோவில் தேரடி விசேடத்தை முதலில் காண்போம். திருக்கோயிலின் கிழக்கில் தேர்முட்டி அமைக்கப்பட்டுள்ளது. தேரடி சித்தர்கள் உலாவிய இடம், அவர்கள் நெட்டை கூடிய இடம், அற்புதங்கள் நிகழ்ந்த புனிதமான தவஞானி செல்லப்பா சுவாமிகளின் திருப்படை வீடு தேரடியாகும். அவரின் ஞானகுரு கடையிற் சுவாமிகள் யாழ்ப்பாணத்து ஞானியர் பரம்பரையின் மூலகர்த்தா ஆவர். அவர் நல்லூர் தேரடியில் உலாவி வருபவர், சித்திகள் பல செய்தவர். யாழ்ப்பாணம் யோகர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளின் நேரடி சீடர். அவரிடம் ஞான தீட்சையை தேரடியிலேயே பெற்றார். பின்வரும் நற்சிந்தனை பாடலில் அது பற்றி குறிப்பிட்டுள்ளார். வண்டு பண் செய்யும் வளம்பெருகு நல்லூரில் மிண்டு மனத்தவரை மேநிலைக்கும் கொண்டு வரும் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன் திரடா பற்று என்றான் சிரித்து. முழுதும் உண்மை, எப்பவோ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, நாம் அறியோம் என்னும் சித்தர்களின் தத்துவ முத்துக்களின் தோற்றுவாய் நல்லூர் தேரடியாகும் என்பது உளங்கொள்ளத்தக்கது. தேரடி மண் நம்மீது பட்டாலே போதும், மலங்கள் நீங்கப்பெற்று திருவருள் கைகூடிவிடும், முக்தியும் சித்திக்கும். தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நெல்லையும் பதியிலே கூடுவார்கள். ஈழத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் பல இன மக்களும் விருப்பமுடன் வந்து வழிபாடு எட்டும் பெருமை கொண்டது இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில். பகல் திருவிழா என்றாலும் இரவு திருவிழா என்றாலும் சரி, முருகப்பெருமான் திவ்ய அலங்காரத்துடன் அழகு திருக்கோலங்காட்டி அலங்கார கந்தனாக திருவீதியுலாவரும் காட்சி அருள்மயமான அற்புத திருக்காட்சியாகும். நல்லூர் தேர் திருவிழா அழகான உயிரோட்டமான நல்ல பலன் தரும் பக்தி திருவிழா. அழகிய சித்திரத்தேரிலே ஆறுமுகப்பெருமான் சிங்காரப்பவனி வரும் சிருங்கார காட்சி காண்பதற்கு பூர்வ ஜென்மத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வள்ளி தெய்வயானி சமேத ஆறுமுக சுவாமி பெருமானை தேரில் தரிசித்து அருள் பெறுவோம்.